என் கூட்டத்தில் இருக்கிறதுக்கு லைக் கிடையாது, என்ன ஃபாலோ பண்ணதுக்கு லைக் கிடையாது, என் வீடியோ பார்க்கறதுக்கு லைக் கிடையாது. சிங்கத்தை சொல்கிறோம் எதுக்கு? ஒரு இன்னைக்கு இவ்வளோ வழி கொடுத்துருக்காங்க, நாளைக்கு அதை விட பெரிய வாழ்க்கையில் போய் மூக்கு நுழைக்கிற வேலை பார்த்துக்கூடாது. பூமு அப்படின்னா பறந்துடுவாங்க நிறைய பேர், அங்கங்கே தீயை ஒழிஞ்சு போடுறது, தீயில நடந்துவான்னு சொல்கிறது. ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் நான் நிறைய பேரை பிளாக் பண்ணிட்டேன். என்னோடய ரொம்ப டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, யூடியூப் ஃபேன்ஸ் இந்த மாதிரி. ஒரு விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற முக்கியம். என் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா, நான் சிந்திக்கிற மாதிரி, நான் யோசிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க யோசிக்கணும், அந்த பார்வையை பார்க்கணும். என் கூட இருக்கிறதுக்கு ஆசையாக இருப்பாங்க, ஆனால் நான் சிந்தனை பண்ணுற சிந்தனைகள், நான் ஒரு பிரச்சனையை பார்க்குற விஷயங்கள், வாழ்க்கையை அணுகிற முறை இது வந்து இருக்காது. என் கூட இருக்குன்னு மட்டும் இருப்பாங்க, இவங்க கம்ப்ளீட் வேஸ்ட், என் கூட இருக்கிறது வேஸ்ட். என் கூட ட்ராவல் பண்ணி போகிறதுனால அதனால் எப்பவும் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டு தான், வாட்ஸ்அப் பண்ணால் பிளாக் பண்ணிவிட்டு பேசாதீங்க, நீங்கள் நம்ம ட்ராக் ஒத்து வராது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்னையே பிடிக்காது, எனக்கு உங்களை பிடிக்காது. ஏன்னா வாழ்க்கையை பார்க்குற விதை வேறு மாதிரி பார்க்கணும், உங்களால் பார்க்க தெரியல. என் கூட இவ்வளோ நாள் இருந்து இந்த விஷயத்த பார்க்க முடியல அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஒன்று வந்துட்டு உங்களோட பிளெஸ்ஸிங் தேவை அப்படின்னா, பிளெஸ்ஸிங் யாரோட பிளெஸ்ஸிங் யாருக்கும் தேவையில்லை, நம்ம பிளெஸ்ஸிங் நம்ம உருவாக்கணும். என் வாழ்க்கையை நான் உருவாக்குவேன். ஸோ யார் யாரோட பிளெஸ்ஸிங் தேவையில்லை, என்கிட்ட வந்து பிளெஸ்ஸிங் கேட்காதீங்க, சரியா? ஒன்று, நம்ம வாழ்க்கையை நம்ம உருவாக்கணும். ரெண்டாவது, வாழ்க்கையில் உங்களுக்கு பார்த்த உடனே சுற்றி சுற்றி உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, இது பிரச்சனை, அது பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் மொத்தமாக எனக்கு வந்துட்டு அப்படின்னா, என் கூட இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது. வாழ்க்கையில் எதுவுமே பிரச்சனைனே கிடையாது. நம்மளுக்கு கொடுக்குற அடுத்த டெலிவரி, நமக்கு நம்ம முன்னேறி போக அடுத்த டெலிவரி, ஒரு குழந்தை பிறக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் வருது, எவ்வளோ வலி, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதுதான் அதுக்கப்புறம் ஒரு அழகான குழந்தை நமக்கு இருக்கும், ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, ஒரு அடுத்த ஒரு அனுபவம், எதையுமே தாங்கும் ஒரு இதயம், நம்மளோட வலி பொறுத்துக்கிட்டதுக்கு ஒரு இன்றைக்கி இவ்வளோ வலி பொறுத்துருக்காங்க, நாளைக்கு அதை விட பெரிய வலி. இன்றைக்கி 50 வலி பொறுத்துருக்காங்க, நாளைக்கு 80, 100, 150, 500 வலி பொறுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி அப்படி நம்மளை முன்னேறதுக்கு வர விஷயந்தான். சுற்றி சுற்றி நம்மளை எல்லாம் அடிக்கணா, ஓகே ஓகே, அடுத்து என்ன வழியே போகணும் அதுதான் பார்க்கணும். என்கிட்ட இருந்துக்கிட்டு ஐயோ எனக்கு அங்கே பிரச்சனை, எனக்கு இங்கே பிரச்சனை, எல்லாமே மொத்தமாக எனக்கு பிரச்சனை தான், மொத்தம் அவன் என்கிட்ட இருக்க தகுதி இல்லாதவங்க. என் ஸ்டூடெண்ட்டை இருக்க தகுதி கிடையாது, டீமில் இருக்க தகுதி கிடையாது, எதுக்குமே தகுதி கிடையாது. அடித்த உடனே எத்தனை பிரச்சனை வருதோ உடனே அப்படி சிரிச்சுட்டு அடுத்தல என்ன மூவ்மெண்ட் பண்ணணும். முதல்ல இன்னைக்கு சுற்றி சுற்றி பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. இந்த வார்த்தை வாயிலிருந்து வந்தாலே செத்தான். காட்டில் வந்து ராஜா வந்து ஏன் எந்த மிருகம் இருக்குது சொல்லுங்கள்? காட்டில் எந்த மிருகத்தை நம்ம ராஜான்னு சொல்கிறோம்? ஒட்டகச்சிவிக்கு சொல்கிறோமா, உயரமான மிருகம், யானையை சொல்லுதாமா, பெரிய மிருகம் அப்படின்னு முதலே சொல்லுதாமா, எதை சொல்லுதோம்? சிங்கத்தை சொல்கிறோம். எதுக்கு? சிங்கம் வந்து அது எவ்வளோ காண்ட சைஸாக இருந்தாலும் சரி, அது பார்க்குற முறை தெரியும். யானையை பார்த்தாலும் சரி, இதை எப்படி சாப்பிடலான்னு பார்ப்போம். எதை பார்த்தா அது கவலைப்படாது, எதை அந்த ஆட்டிடியூட் இருக்கல, பார்க்குற முறை இருக்கல, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். என்றைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறீங்களோ அப்போந்தான் உருப்பிட முடியும். உருப்பிட முடியும்னு நினச்சி செமையாக இருக்கணும் வாழ்க்கையில். என் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படிங்க, என் டீமில் இருக்கீங்க, என் கூட ட்ராவல் பண்ணி ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்காங்க, ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்காங்க, ஆட்டிடியூடு பிரச்சனையை பார்க்குற வேறையே வேறு மாதிரி இருக்கணும். வேறு மாதிரி இல்லை, இப்படி தான் பார்க்கணும். சிங்கம் மாதிரி இருந்தால் மட்டும் என் கூட இருங்க, இல்லாட்டி என் கூட்டத்தில் இருக்கிறதுக்கு லாய்க் கிடையாது, என்னை ஃபாலோ பண்ணதுக்கு லாய்க் கிடையாது, என் வீடியோ பார்க்கறதுக்கு லாய்க் கிடையாது, எதுக்குமே என் சிஸ்டத்தில் இருக்காதிங்க. நீங்கள் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, நமக்கு அடுத்தல கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பணம் சம்பாதிக்கான், பெரிய பெரிய கம்பெனி இண்டஸ்ட்ரி பணம் சம்பாதிக்கணும்னா அவன் ஒரே ஒரு காரணம் என்னென்னா, அவன் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறான். ஓகே, பிரச்சனை சால்வ் பண்ணுறது தான் நமக்கு பணமே. ஓகே, இன்டர்நெட் சரியில்லை அது பிரச்சனை, எது சரினா யார் வந்து இன்டர்நெட் ஃப்ரீயாக கொடுக்கணும் அவன் தான் பணம் சம்பாதிப்பான். சோமில் டாக்டர் போகிறோன்னா டாக்டர் திரும்ப போனோன்னா டாக்டர் தான் பணம் சம்பாதிப்பான். ஸோ எங்கே பிரச்சனையோ அதை சரி பண்ணுறதுக்கு மட்டும்தான் துட்டு. நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம சரி பண்ணால் தான் நமக்கு முன்னேற்றம், அது அப்போ தான் நம்ம உருப்பிட முடியும். நேற்று வந்து எனக்கு ஹார்ட்டில் என்ன அந்த டெஸ்ட் பண்ணாங்களே, அதுக்கு போயிருக்கும்போது என்ன மூலமாக சொல்கிறாங்க, சொன்னாங்க ஓகே, அப்புறம் என்ன உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்டாங்க.
இப்போ நான் கேட்டேன், ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை நிறைய டென்ஷனாக இருக்குது அப்படின்னா. எனக்கு புரியல, என் வாழ்க்கையில் டென்ஷன் எனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. டென்ஷன் ஒரு நிமிஷம் வந்து அந்த நேரம் அடித்து தூரத்துக்கு போய்ட்டு அதை கிளியர் பண்ணுவேன், அடுத்த நிமிஷம் நான் சரியாயிருவேன். அது பிரச்சனைக்காக நான் டென்ஷன் ஆக மாட்டேன், அது சரிப்பட்டதுக்கு என்ன வழி உண்டோ அதை யோசிப்பேன். டாக்டர் பிரச்சனை எனக்கு பிரச்சனை என்னென்னு தெரியாது அப்படின்னு, பிரச்சனை தெரியாது. அவங்க அப்படி ஷாக்கில் பார்க்காங்க, பிரச்சனை தெரியாமல் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. எனக்கு பிரச்சனை தெரியாது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா என்ன எதையுமே நான் பிரச்சனையாக பார்த்ததே இல்லை. என்னை எல்லாமே நான் எப்படி டெவலப் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படி தான் பார்க்குறேன். நான் என் கூட இருக்கிற டீமாக இருக்கட்டும், ஃபேன்ஸாக இருக்கட்டும், என் கூட இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். வாழ்க்கையை வந்து பிரச்சனையாக பார்த்தீங்க, உங்களுக்கு நடக்கிற விஷயம் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி இருந்துட்டு போங்க, என் கூட இருக்காதிங்க. அதே மாதிரி ஒருத்தரை விஷயம் பற்றி ஒருத்தட்ட சொல்லிட்டு, அங்கே சொல்லிட்டு, இங்கே சொல்லிக்கிட்டு காசிப் பண்ணுறவங்க நமக்கு பிடிக்காது. யார் வாழ்க்கையையும் எப்படி வாழ்ந்துட்டு போகிறாங்க, உங்களுக்கு நீங்கள் ஒரு ரூல்ஸ் செட்டப் வச்சுருப்பீங்க, அந்த ரூல்ஸ் நம்ம வாழ்ந்துக்க மாட்டாங்க. அவங்க எப்படினாலும் வாழ்ந்துட்டு போகிறாங்க, அது சரி இது தப்பு. அடுத்த வாழ்க்கையில் போய் மூக்கு நுழைக்கிற வேலை பார்க்கக்கூடாது. என் டீமில் இருக்கிறதுக்கும் என் குரூப்பில் இருக்கிறதுக்கும் என்னை ஃபாலோ பண்ணதுக்கும் லாய்க்கே கிடையாது. லாய் கிடையாதுன்னா நீங்கள் பண்ணிக்கங்க, இந்த சிஸ்டத்தில் நடக்காது. எவன் வாழ்க்கையில் யாரும் தலையிடாதீங்க. என் வாழ்க்கையை வந்து கடவுள் காப்பாற்றுவார், அவர் காப்பாற்றுவார், எங்கள் குருஜி காப்பாற்றுவார், யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் காப்பாற்றணும். அதே மாதிரி என் கூட ட்ராவல் பண்ணுமா, சாகர் வரைக்கும் கூட இருக்க முடியுமா மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் அதை செஞ்சால் நான் உங்களுக்கு இதை செய்வேன், நீங்கள் இதை செஞ்சால் நான் உங்களுக்கு அதை செய்வேன். என்கிட்ட எது எதிர்பார்க்காதீங்க. ஓகே, நான் எப்போ என்னாலும் செய்வேன், என்ன செஞ்சாலும் என் கூட இருக்க முடியுமா மட்டும் என் கூட இருங்க. கொடுக்குவாங்கள்ல, இவர் இவ்வளோ கொடுத்துருக்காரு அதனால் இவர் கூட இருப்போம், இவ்வளோ இல்லை அதனால் இப்போ இவரை விட்டுருவோம் அப்படின்னா. என் கூட நிறைய கோஸ்டிங் இருக்காங்க. கொஞ்சம் ஏ ஜாஸ்தி ஓயாமல் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கால் பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கையை தர அவங்களுக்கு வேறு எந்த வாழ்க்கையும் தெரியாது, அப்படி ஒரு ஆட்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பக்கா சுயநலவாதியாக இருப்பாங்க. அடுத்த வாழ்க்கையில் என்ன நடக்குது, அவன் என்ன செய்கிறான், அதை பற்றி யாருக்கும் கவலை கிடையாது. எனக்கு என்ன நடக்கணும், என் வாழ்க்கை என்னாச்சு, ஏன் போனால் அங்கே போகணும், அதே தான் நினைப்பாங்க. அப்படி ஓயாமல் நம்மளை டார்ச்சர் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் நேராக பிளாக் பண்ணால் உடனே டிபி சேஞ்ச், அங்கே சேஞ்ச், குருஜி சாகர வரைக்கும் நீங்கள் தான், அந்த கதையெல்லாம் சும்மா ஹூம் அப்படின்னா பறந்துடுவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி இது சின்ன சின்ன பசங்க ஊ அப்படின்னா பறக்கிற கொஸ்டிக்கெல்லாம் நம்ம கூட வராதிங்க. நான் அங்கங்கே டெஸ்ட் வைப்பேன், நம்ம டீமுக்கு தான் தெரியும். அங்கங்கே தீய ஒழுதி போடுறது, தீயில நடந்தவான்னு சொல்கிறது, கங்கில் நடந்தவான்னு, இதெல்லாம் தாண்டியும் கூட வந்தால் தான் எங்கூட ட்ராவல் பண்ண முடியும். இது ஊ அப்படின்னா பறந்துடுவாங்க உடனே. சாவர வரைக்கும் நீங்கள் தான் எங்கள் குருஜி, டிபி வச்சுக்கிட்டு அங்கே வச்சுட்டு. ரெண்டு விஷயம் இருக்கலாம், ஒன்று அது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இன்னொன்று வந்துட்டு உண்மையிலே குருஜி அப்படின்னு வச்சுருக்கலாம், தெரியாது. ஆனால் இப்படிங்கிறதுல பறந்துடுவாங்க. வாழ்க்கையில் உறவுகள் வந்து அப்படி பயங்கரமான உறவுகளாக இருக்கலாம், சாகர வரைக்கும் கூட உள்ள உறவு இருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் எந்த விஷயங்களும் எதுவுமே பாதிக்கக்கூடாது. அப்படி ஒரு பக்கவான உறவுகளாக இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள். ஏன் கூட இந்த கசிலி பாட்டிகள், கொசுகள், ஈ இந்த மாதிரி சின்ன சின்னதுங்களாம் ட்ராவல் பண்ண முடியும். என் கூட சிங்கங்கள் தான் ட்ராவல் பண்ண முடியும். என்ன நடந்தாலும் இறங்கி அடிக்கிறது அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. குருஜி என்ன பண்ணார், அவங்க என்ன பண்ணாங்க, இது முக்கியம் இல்லை. நான் என்ன பண்ணதான் முக்கியம், நீங்கள் எனக்கு என்ன பண்ணி முக்கியம், நான் உங்களுக்கு என்ன பண்ணுறான் தான் முக்கியம். ஸோ ஒரு வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் என்ன நடக்கும், நான் யார் கூட இருப்பேன்னு நான் முடிவு பண்ணுவேன், அடுத்தவன் முடிவு பண்ண மாட்டான். எனக்கு இதெல்லாம் கிடைக்கி, இதெல்லாம் கொடுக்காங்க, இது கிடைச்சா ஓகே, இது கிடைக்கலன்னு இப்போ இவர் வேண்டாம் அப்படி இல்லை. நைட்டில் நாங்கள் எல்லோரும் டீமாக வரும்போது நைட்டு 1:30 இருக்கும், 1:30 சுற்றி காட்டில் கூடி வரும்போது பெரிய ரோட்டில் வந்து சாதாரண ரோட்டில் 2 கடங்கு பஞ்சர், பஞ்சரான 2 டயர் போட்டு, ஒரு டயர் செஃப்டி நிறுத்த மாதிரி, இன்னொரு டயர், எவ்வளோ பிரச்சனைகள். அங்கேருந்து மூவ் பண்ண முடியாது, 1:30 நடு காட்டில் இருக்கும், ஹைவே கிடையாது, சும்மா நல்ல சரியான காடு. எப்போது ஒரு வண்டி வரும், கையை காட்டினா ஒரு வண்டிக்காரன் நிற்க மாட்டேங்க அந்த மாதிரி. இல்லை அதை எப்படி சமாளித்து நைட்டு ஃபூரா வண்டியிலே தூங்கியிருக்கு, 1:30 காலையில் வரைக்கும் வண்டியில் தூங்கணும் டீம், நாங்கள் எல்லோருமே வண்டியிலே தூங்கியிருக்கோம். யாருக்கும் வந்து ஐயோ நம்ம வாழ்க்கை எப்படி ஆகி போச்சு, ஐயோ எப்படி பிரச்சனை ஆகிட்ட அப்படின்னு இல்லை. எல்லாம் கேலி, குத்து, கிண்டல், அடுத்த பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணோம், என்ன பண்ணலாம். ஏன்னா கண்ணு கிட்டின தூரத்துக்கு எல்லா டயர்காரனும் வரமாட்டுக்கான், தூங்கிட்டு இருக்கான், இல்லை காலில் தான் வருவான், அங்கே கிடையாதுன்றாங்க. என்ன பண்ண முடியும், ஒரு சூழ்நிலையிலேருந்து
நம்மளால் தப்பிக்க முடியாதுன்னு ஒரு முடிவு வந்தாச்சு அப்படின்னா, ஒரு சூழ்நிலையில் தப்பிக்க முடியாதுன்னா உடனே அதை எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு படிக்கணும். அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன் நம்ம டீம் எப்படி இருக்குது. வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு ஒரு அடி உழுது, ஐயோ இன்னைக்கு நாளே போச்சு, இன்றைக்கி அப்படி போச்சு இப்படி போச்சு அப்படிமா. தெளிவாக சொல்கிறேன், நான் நம்ம கூட நீங்கள் ட்ராவல் பண்ணால் பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சந்தோஷம் பாருங்கள். எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் இருந்தால் சந்தோஷம் பாருங்கள். இறங்கி அட்டிங்க, எப்படி ஒரு விஷயத்தை பார்க்கிங்க அப்படின்னா, யார் என்ன பெரிய பணம் வச்சுருக்கா, எவ்வளோ பெரிய பங்களா வச்சுருக்கா, சொத்து வச்சுருக்கா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூடான ஆள், வாழ்க்கை எப்படி பார்க்குறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம்.